தேவன் தருகின்ற ஒரு நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு இந்த உலகத்தில் யாருக்கும் தகுதி கிடையாது எல்லோரும் பாவம் செய்து தேவ போய் போய்விட்டார்கள் நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக்குகிற நன்மை ஆனால் பிள்ளைகளாக்குறதான இந்த நன்மையை கொடுப்பதற்கு அதை பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்தில் யாராவது அதற்குரிய அருகதையோடு இல்லை தேவன் தம்முடைய கிருபையை விலக்க மாட்டார் வாபஸ் வாங்க மாட்டார் ஆனா அவருடைய கிருபையை விட்டு நான் விலகி போக முடியும் என்ன செய்கிறார்னா நான் உனக்கு கொடுப்பது தகுதியற்ற உனக்கு கொடுப்பதுதான் ஆனால் நீ தகுதியற்ற பற்றால் தான் அதை பயன்படுத்தணும் தேவனால் கொடுக்கப்படுகிற எந்த ஒரு ஆசிர்வாதமும் தகுதி அற்றவர்களுடைய கையிலே நிலைப்பதில்லை நம்மோடு இருப்பாராக மறுபடியும் அனைவரையும் கர்த்தரா நான் மிகுந்த மகிழ்ச்சியை வாழ்த்துகிறேன் உங்களோடு உங்களை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக நான் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே அத்தியாயம் ஏசாயா பத்தாவது வசனத்தை நாம் மீண்டும் வாசிக்கலாம் ஏசாயா ஐம்பத்தி நான்கு பத்து மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருவை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தை உடன்படிக்க நிலைபெயராமலும் இருக்கும் உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார்கள் மலைகள் விலகும் பர்வதங்கள் பெயர்ந்துவோம் பெரும்பாலும் நீங்கள் எங்கேயோ மலைகள் விலகுனதை பார்த்துருக்குறீங்களா பெரும்பாலும் ரேர் இன்சிடென்ட் இல்லையா பெரும்பாலும் நம்ம பார்த்ததில்லை பர்வதங்கள் பெயர்ந்ததே நம்ம பார்த்ததில்லை நம்ம சின்ன வயசுலேருந்து எந்த மலை எங்கே பார்த்தோமோ அந்த மலை அங்கே தான் இருக்குது எந்த பர்வதத்தை இங்கே பார்த்தோமோ அது அங்கே தான் இருக்குது மலைகள் பெயர்ந்து போகலை அப்படி தானே பர்வதங்களும் பெயர்ந்து போகலை ஆனால் ஆண்டவர் சொன்னால் ஒருவேளை அது பெயர்ந்து போனாலும் என் கிருவை உன்னை விட்டு விலகாது மை கிரேஸ் வில் நெவர் டீபார்ட் பார்ட் ஃப்ரம் யூ என்னுடைய கிருவை விட்டு விலகாது உண்மையில் மனதுருகிற ஆண்டவர் சொல்ல ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொன்ன காரியம் இங்கே ஆண்டவர என்னுடைய கிருவை கிருவை என்று சொல்லுகிற பொழுது தேவன் தருகின்ற ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்தில் யாருக்கும் அதற்குரிய தகுதி கிடையாது ஏனென்றால் ரோமர் மூன்று இருபத்தி மூணு சொல்லுகிறபடி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவளாய் போய்விட்டார்கள் இப்பொழுது தேவன் ஒரு மனிதனுக்கு ஒரு நன்மை ஒரு ஆசீர்வாதத்தை தர விரும்புகிற பொழுது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் ஒரு எலிஜிபிலிட்டி ஒரு ஃபிட்னஸ் அவனுக்கு கிடையாது எனவே தகுதியான என்னுடைய நன்மையை பெறுவதற்கு தகுதியான ஒருவன் இருக்கிறானா என்று பார்த்து ஆண்டவர் நன்மை செய்கிறதாக இருந்தால் அந்த தகுதியுடைய ஒருவனை உலகத்தில் கண்டுபிடிக்கவும் முடியாது புதிய பாட்டின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு தர வந்த நன்மை என்னவென்று சொன்னால் நம்மை பிள்ளைகளாக்குகிற நன்மை அலை நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக்குகிற நன்மை ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக்குகிறதான இந்த நன்மையை கொடுப்பதற்கு அதை பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்தில் யாராகிலும் திராணி உள்ளவர்கள் இருந்தார்களா யாராவது அதற்குரிய அருகதையோடு இருந்தாங்களா இல்லை அப்போ தேவன் ஒரு நன்மையை கொடுக்க விரும்புகிற பொழுது தேவன் ஒரு ஆசிரியத்தை கொடுக்க விரும்புகிற பொழுது தகுதியானவர்களுக்கு கொடுக்கிறதாக இருந்தால் அந்த தகுதியை இந்த உலகத்தில் எவரும் பெற்றிருக்க மாட்டார்கள் நாம் நினைக்கலாம் ஜெபித்தால் அது எனக்கு தகுதி ஆராதித்தால் தகுதி இந்த தகுதிகளெல்லாம் தேவன் நமக்கு தர விரும்புகிற நன்மைக்கு போதுமான தகுதிகள் அல்ல ஏனென்றால் பாவத்திற்கு அடிமைப்பட்டு போன ஒரு மனிதன் பாவத்தினால் தேவ மகிமை இழந்த ஒரு மனிதன் எவ்வளவுதான் ஆராதித்தாலும் துதித்தாலும் ஸ்தோத்தரித்தாலும் பாடினாலும் புகழ்ந்தாலும் காணிக்கை கொடுத்தாலும் ஊழியம் செய்தாலும் சில பக்தி முறைகளை பின்பற்றினாலும் ஆண்டவருக்கு அவனுடைய இது எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது அல்ல எனவே ஒரு மனிதனுடைய நல்ல பண்புகளையோ நல்ல தகுதி நிலையோ பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதாக இருந்தால் உலகத்தில் ஒருவருக்கும் தம்முடைய ஆசீர்வாத கொடுக்கவே முடியாது எனவே அவர் என்ன செய்யறார் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லவ் அவருடைய அன்பினை என்ன செய்கிறான்னு சொன்னால் தகுதியற்றவர்களுக்கு அந்த நன்மை என்ன செய்கிறார் கொடுக்கிறார் இப்படி அதை தகுதியை பார்த்து கொடுக்கல இவனுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு கொடுக்கிறார் புரிகிறதா கிருபை என்றால் என்ன ஃபேவர் தேவனிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியாக இருக்கிறேன் என்ற அடிப்படையில் அல்ல தேவனிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொள்வது எனக்கு தகுதியே இல்லை தகுதியை இல்லாதவனுக்கு தான் அவர் என்ன செய்கிறார் அதை கொடுக்கிறார் அதை கொடுத்து விட்டு இப்ப என்ன சொல்றான்னா இந்த கிருபை உன்னை விட்டு விலகாது மலைகள் பெயர்ந்தாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் இந்த கிருவை உன்னை விட்டு விலக மாட்டேன் என்ன அர்த்தம் தகுதியற்றவர்களாகி உங்களுக்கு தகுதி மிக்க ஒன்றை நான் கொடுக்கும் பொழுது அதை நான் என்ன செய்ய மாட்டேன் விலக்கி விட மாட்டேன் என்று சொல்லுகிறார் இப்போ அந்த கிருவை குறித்த காரியம் தான் இந்த நாட்களில் அதிகமாக நம்ம கேட்குறோம் இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால் ஆண்டவர் நம்முடைய எந்த நல்லதையோ சிறந்ததையோ பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறது இல்லை ஏன்னா நாம் நல்லவர்களாக இருக்க முடியாது என்பது அவருக்கு தெரியும் அவருள் அவர் நல்லவர் அவர் அன்புள்ளவர் அவர் கிருவை மிக்கவர் அதாவது அவருடைய பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் குட்னஸ் அவருடைய நல்ல நிலைமையின் அடிப்படையில் தான் ஹீ வாண்ட்ஸ் டு பிளஸ் எனவே நம்முடைய எந்த விதமான பண்புகள் நம்முடைய குணங்களின் அடிப்படையில் அல்ல கர்த்தருடைய கிருபைகள் அது ஒரு விதத்தில் உண்மையாகத்தான் இருக்கிறது நான் ரொம்ப பக்தியாக இருக்கிற ரொம்ப ஒழுக்கமாக இருக்கிற ரொம்ப ஒழுங்காக இருக்கிறங்கிறதெல்லாம் காண்பித்து ஆண்டுடைய ஆசிரவத்தை பெற முடியாது என்றால் இவை எல்லாவற்றையும் இருந்தாலும் அதற்கு வந்து தேவ ஆசிரியம் நம்ம தகுதியாக மாறுவது கிடையாது என்றால் பேசிக்கலி நாம் வந்து தேவ மகிமை இழந்தவர்கள் புரிகிறதா அப்போ தேவ மகிமை இழந்தவளாக இருக்க அப்படின்னா தகுதி இல்லை ஆனால் ஆண்டவர் வந்து தேவ மகிமை உள்ளவனுக்கு தான் தகுதியை கொடுக்கறதாக இருந்தால் உலகத்தில் ஒருவரும் இல்லையே அப்படித்தானே ஒருவரும் இல்லை அப்போது அந்த தகுதி இல்லாதவனுக்கு அந்த தகுதியை கொடுக்கணும் கொடுத்து விட்டு சொல்கிறோம் அதை நான் என்ன செய்ய மாட்டேன் உன்னை விட்டு விலக்க மாட்டேன் அதை நான் அகன்று போய் விட மாட்டேன் அப்படின்னு பாருங்கள் அதனால் நாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னு சொன்னால் நாம் எப்படி வாழ்ந்தாலும் அவருடைய கிருபையை நம்மை விட்டு விலகாது உண்மைதான் தேவன் தம்முடைய கிருபையை விலக்க மாட்டார் வாபஸ் வாங்க மாட்டார் ஆனால் அவருடைய கிருவையை விட்டு நான் விலகி போக முடியும் அவருடைய கிருவை விட்டு நான் விலகி போக முடியும் புரிகிறதா அவர் விலக்க மாட்டார் ஆனால் அவரு அவர் வைத்த அந்த கிருவை விட்டு நான் விலகி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பாருங்கள் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் பாருங்கள் அதாவது இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனும் பாவத்திற்கு அடிமையாகவும் அவன் பாவத்தில் மகிமிழந்தவனாக இருக்கிற அப்படின்னாலே அவனுடைய எந்த ஒரு செயல்பாடும் ஆண்டவனுடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது அல்ல எதையாவது ஒன்றை செய்து ஆண்டவரை பிரியப்படுத்தி அதன் மூலமாக ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியாது அதே வேளையில் ஆண்டவர் கிருபையாக கொடுக்கிறார் பாருங்கள் ஆசீர்வாதம் பிகாஸ் ஆஃப் இஸ் கிரேஸ் வாட் ஈஸ் கிவிங் டு அஸ் நமக்கு என்ன கொடுக்கிறார் நல்லா புரிஞ்சுங்க தேவனால் கொடுக்கப்படுகிற எந்த ஒரு ஆசீர்வாதமும் தகுதி அற்றவர்களுடைய கையிலே நிலைப்பதில்லை புரிகிறதா என்ன புரிஞ்சுது தகுதி இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுக்குறான்னு சொல்கிறீங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்ன சொல்கிறீங்க தகுதி இல்லாதவங்களுக்கு எல்லாம் அது நிலைக்காது இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் தகுதியின்மே பார்த்து தான் கொடுக்குறான் என்ன தகுதி இல்லை நான் முதலாவது தேவ மகிமையில் இல்லை அதனால் தகுதியை காமிச்சு வாங்கிட்ட ஒன்றும் வாங்க முடியாது அவர் என்ன ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் போ உனக்கு இதை பெற்றுக்கொள்ள தகுதி கிடையாது நீ ஃப்ரீயாக வாங்கி ஆனால் ஃப்ரீயாக வாங்கினோம் பாருங்கள் அது எப்படிப்பட்டது நீங்க தான் சொல்லணும் அது எப்படிப்பட்டது இட்ஸ் கிரேட் இல்லையா இது தகுதி மிக்கது தகுதியற்றவர்களுக்கு இதை கொடுக்கிறார் ஆனால் தகுதி அற்றவர்களிடத்தில் இது தங்காது குழப்பமா இல்லை குழம்பி தாங்க தெளியணும் தகுதியில் தான் கொடுக்கிறார் ஆனால் அதனுடைய நேச்சர் தகுதியானவங்கிட்ட மட்டும் மட்டும்தான் தங்கும் சவுல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னை கொடுத்தது ஒரு பெரிய இன்ஃபியார்டிக் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் அவனுக்கு இருந்து அதனால் ராஜா வாக்குறதுக்கு உன்னை ஆண்டோர் அழைக்கிறான்னு சொன்ன விட ஓடி ஒழிஞ்ச ஒரு ஆள் ஏன்னா எங்கள் வம்சத்தில் நான் ரொம்ப சாதாரணமான ஆள் ஆனால் அப்படிப்பட்ட ஒருவனை அவனுடைய பார்வையில் ரொம்பவும் தாழ்வாக இருந்த பொழுது தேவன் அவனை ராஜாவாக மாற்றினார் தெர் வாஸ் த கிரேஸ் ஆஃப் காட் அவனுடைய தகுதியை பாட்டல்ல தகுதிக்கு அப்பாற்பட்ட அவரை ராஜாவாக மாற்றினார் ஆனால் அந்த ராஜ மேன்மையில் அவனால் நிலைக்க முடிந்ததா அந்த மகிமையில் நிலைக்க முடிந்ததா கிருபையாக கொடுத்ததை ஆண்டவர் என்ன செய்யலை விளக்கல்ல ராஜபதியை அவர் எடுக்கலை நீ இந்த மாதிரி பண்ணிட்டல அதனால் புடுங்குறன்னு பிடுங்கலை அது அவங்ககிட்ட தான் இருந்து நாற்பது வருஷம் ஆனால் அதனால் அவன் ஆசீர்வதிக்கப்படவில்லை இறுதியில் அவன் வந்து ஹி டிசைட் டு சுயசைட் டிசுசைட் பண்ணிக்கிட்டான் தற்கொலை பண்ணான் அவனே ஒரு வால் நட்டு வைத்தன சி ஈட்டி நட்டு வைத்தான் அதிலே விழுந்து செத்தான் சரி என்ன பார்க்கவும் சொன்னால் தேவன் தகுதியின் அடிப்படையில் கொடுப்பதில்லை ஆனால் கொடுக்கப்பட்டது தகுதி இல்லாமல் நிலைப்பதில்லை இங்கே தான் கன்ஃபியூஷன் வருது தகுதியற்றவர்களுக்கு தான் கொடுக்குறாரு ஆனால் அவனுக்கு அதுக்குரிய தகுதி இல்லைன்னு சொன்னால் அது நிலைப்பதில்லை ஏன்னா இது கொடுக்கப்படுகிறது தகுதி அற்றவர்களாலே பயன்படுத்த முடியாது அப்படி தானே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி குடிசை மாற்று வாரிய கொண்டு வந்த புதுசில் சேரியில் இருந்தவங்க ரொம்ப சாதாரணமல்ல இந்த அதாவது என்ன சொல்கிறது சம் இதுங்கெல்லாம் இருந்தவங்களை குடிசை மாற்று வாரியம் அப்படி திட்டம் கொண்டு இப்போ இல்லை நான் சொல்கிறது ஒரு பத்து இருபது வருஷம் சொல்லுறேன் அவங்களுக்கு என்ன பண்ணால் நல்ல ஒரு கட்டடத்தை கட்டி அவங்களுக்கு கொடுத்தாங்க ஆனால் அவங்க போய் தங்கின கட்டடத்தையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது குடிசையை விட மோசமாகிடுச்சு அவ்வளவு அழுக்காக வச்சுருப்பாங்க அவ்வளோ மோசமாக வந்து நிறைய பேர் கதை அதை என்ன செய்யலை ஏன்னா நீண்ட காலமாக ஸ்லம் டுவெல்லிங்காக இருந்ததுனால் அந்த பகுதியில் வாழ்ந்து வாழ்ந்து சரியான சுகாதாரமாக வைக்க அறியாதனாலும் சரியாக சுத்தமாக வைக்க அறியாதனாலும் அவர்களுக்கு ஒரு கட்டடம் நல்ல விதம் கொடுக்கப்பட்ட பொழுது நிறைய பேருக்கு அதை பயன்படுத்தே தெரியல கொஞ்சம் பேர் அதை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலை நாம் என்ன இருந்தாலும் அங்கே இருந்தால் தான் நல்ல சௌரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க இதை வாடகைக்கு விட்டு என்ன பண்ணிட்டாங்க அவங்க மறுபடியும் எங்கே போனாங்க ஸ்லம்முக்கு போகிறாங்க நல்லா கவனிங்க குடிசையில் வாழ்ந்துட்டு கொண்டிருந்தவனுக்கு இருந்தவனுக்கு இது போன்ற அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவனுக்கு எலிஜிபிள் கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட கொடுக்கப்பட்ட பொழுது அவனுக்கு அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ன இல்லை தகுதி இல்லை அதனால் அவன் என்ன பண்ணுறான் அதை சரியாக வந்து கேர் பண்ண முடியலை இப்போ பாருங்கள் சாதாரணமான ஒரு ஸ்லம்மில் வாழ்கிற ஒருவனை ஒரு பெரிய கேஸ்டல் மாதிரி ஒரு மாளிகையில் கொண்டு வைங்க என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ ஒருவருக்கு ஒரு நல்ல மனம் அவர் என்னென்ன ஐயோ இந்த இவன் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு வீட்டில் இருக்கிறான் ஒரு மிக மிக அக்கம் பக்கம் எல்லாம் சாக்கடை ஓடுது ரொம்பவும் ஒரு சுத்த புத்தம் இல்லாத இடத்துல இருக்கிறான் அவனுக்கு ஒரு நல்ல டெல்லிங் பிளேஸ் கொடுக்கணும்னு ஒரு நல்ல ஒரு மாளிகை கொடுத்தா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் அந்த மாளிகை லெவல் என்ன ஆகும் இவன் எவ்வளவு எவ்வளவு சுத்தம் இல்லாதவங்கிறத குடிசை கொஞ்சம் தான் காமிச்சது இவன் பெரிய வீட்டில் வந்து என்ன செய்யும் அந்த மாளிகையை காண்பிக்கல இவன் தரையும் ஒழுங்காக வைக்கப்போனா சோறையும் ஒழுங்காக வைக்கப்போனா ஒட்டை வைக்க மாட்டான் சுத்தம் பண்ண மாட்டான் எல்லாம் எனக்கு தாறுமாறாக கிடைக்கும் கிடைக்கும் இல்லையா நான் அந்த காலத்தில் வந்து என்னுடைய நண்பர் ஒருவர் அப்படி தான் சாதாரணமாக ஒரு வீட்டில் இருந்தார் ரொம்ப சாதாரணமான ஒரு வீட்டில் இருந்தார் அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு டிவிஎஸ் அந்த பார்சல் ஆஃபீஸ் மாதிரி இருக்கும் எல்லாமே தரல் அங்கங்கே இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் வந்து நான் என்ன நினைச்சேன்னு சொன்னால் இவர் பாவம் மனுஷன் ஒரே ஒரு சின்ன இடத்துக்குள்ளே என்ன செய்கிறாரு வாழ்கிறாரு அதனால் அந்த பொருட்கள் எல்லாம் கரெக்டாக ஆர்டர் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு அவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு லோனுக்குன்னு வாங்கி ஒரு பெரிய வீடு கட்டினார் அதுக்கு பிறகு நான் போனேன் போன பிறகு பார்த்தீங்கன்னா இதை விட அது பரவாயில்லை இவர் எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய வீடு கட்டினா அவ்வளோக்கு அவ்வளோ வீச வீட்டை அலங்கோலமாக வச்சார் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பெரிய வீடு வந்து அவ்வளோக்கு அவ்வளோ பொருட்கள்லாம் தாறுமாறாக கிடந்தது அப்போ என்ன தகுதியற்றவர்களுக்கு தகுதியானவைகள் கிடைப்பது பெரிய விஷயம் கிடையாது அது கிடச்சதை என்ன செய்யணும் ஆமாம் அதனால தான் சிலர் பார்த்திங்கன்னா கவுன்சிலர் ஆகிறது கூட தகுதி இருக்க மாட்டான் அவன் யாராக மாறிடுவான் எம்எல்ஏ ஆகி அமைச்சராகிடுவான் அப்புறம் அமைச்சரான என்ன செய்ய முடியாது தகுதியை காத்துக்க முடியாது தானே தாறுமாறாக பேசுவாங்க தாறுமாறாக சம்பாதிப்பாங்க ஒரு பேலன்ஸ் இல்லாமல் வாழ்வாங்க ஏன்னா தகுதி இல்லாதவங்க கையில் சிலது சில காரியங்கள் கிடைத்து விட்டது சொன்னால் அது அவங்களால என்ன செய்ய முடியாது கட்டி காக்க முடியாது இப்போ நம்ம சப்ஜெக்ட் வருவோம் தேவனால் கொடுக்கப்படுகிற எல்லா நன்மைகளும் ஆல் பெனிஃபிட்ஸ் ஆர் கிவன் பிகாஸ் கிரேஸ் ஆஃப் காட் அன்மெரிட்டவனு கொடுக்கப்படும் ஆனால் இவைகளை நீங்கள் தொடர்ந்து அனுபவிக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு தகுதி வேணும் அதனால் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் தேவன் ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது அவனை தகுதிப்படுத்துகிறார் அவனை தகுதிப்படுத்தி அதற்கு அவ அதனை அவன் சரியாக பயன்படுத்தும் விதமாக மாற்றுகிறார் அப்போது தகுதிப்படுத்துகிற வேலை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஒன்றுமே படிக்காத ஒருவனர் அதாவது ஒரு அஞ்சாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸாக படிச்சிருக்கிறான் அவனை வந்து ஒரு கவர்மெண்ட் லெவலில் ஒரு முக்கியமான போஸ்ட்டில் வச்சா அது ஒரு நன்மைன்னு சொல்லலாம் இல்லையா ஒன்று வேண்டாம் ஒரு பெரிய ஒரு கம்பெனி ஓனர் இருக்கிறாரு அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பியூனை பிடிச்சி நீ நல்லவன்ப்பா நான் உனக்கு என்ன செய்கிறேன் நீ ரொம்ப தாழ்வாக நிலமையில் இருக்கிற அதனால் நான் உனக்கு ஒரு பெரிய பதவி தரேன்னு சொல்லி அவரை ஜெனரல் மேனேஜர் ஆகிட்டார் யாரை ஜெனரல் மேனேஜர் ஆகிட்டாரு பியூனை பியூட வந்து ஜெனரல் மேனேஜர் ஆகணும் ஹீ சோ ஹாப்பி இப்போ அவனை ஜெனரல் மேனேஜர் ஆக்குனா பியூட் வந்து எப்படி ஜெனரல் மேனேஜரை வேலை செய்ய முடியும் அதுக்கு எவ்வளோ நாலேஜ் வேணும் எவ்வளோ ஸ்கில் வேணும் இல்லையா எவ்வளோ எபிலிட்டிஸ் வேணும் எவ்வளோ கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் வேணும் ஆனால் பியூண்ட் என்ன கிடையாது ஒபீடியன்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் அதை வச்சு மட்டும் என்ன செய்ய ஒரு கம்பெனியை ரன் பண்ண முடியாது இல்லையா ஒரு ஜென்ரல் மேனேஜராகவோ ஒரு பெரிய ஒரு சிஓ ஆகோ அவரை வைக்க முடியாது ஆனால் அந்த முதலாளி என்ன பண்ணிட்டார்னா இவன் தான் நம்ம சிஇஓ அப்படின்னு வச்சுட்டார் இப்போ அவர் அவனை வந்து முத ஒரு ஜெனரல் மேனேஜராக வச்சிட்டதுனால கம்பெனி ஒழுங்காக ரன் ஆகுமா சொல்லுங்க என்ன நடக்கும் உருப்படிலாம் போடும் இல்லையா அப்போ அந்த முதலாளி நல்ல மனசில் அவனை வந்து ஜெனரல் மேனேஜர் ஆக்கினாலும் அவன் அதுக்கு ஃபிட்டு கிடையாது அவன் என்ன செய்ய முடியாது ரன் பண்ண முடியாது அப்போ இவனை என்ன பண்ணணும்னு சொன்னால் ஜெனரல் மேனேஜராக ஃபங்க்ஷன் பண்ணுற அளவுக்கு அவனை திறமையுடையவனாக மாற்றணும் அப்படி தானே திறமையுடையவனாக மாற்றலைன்னு சொன்னால் அவன் அதை செய்ய முடியாது இதைத்தான் ஆண்டவர் செய்கிறார் அலேலியா அலிலுவியா ஆண்டவர் தகுதியற்றவர்களாகிய நமக்குத்தான் நன்மைகளை தருகிறார் ஆனால் அந்த தகுதியை அதாவது தகுதியற்றவர்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த நன்மையை தகுதி இருந்தால் தான் பயன்படுத்த முடியும் எனவே தான் அவர் நமக்கு தகுதியை தருகிறார் அழில்வே பாவிகளை தேவன் தம்முடைய பிள்ளை என்று அழைக்கிறார் ஆனால் பிள்ளை என்று அழைக்கப்படுகின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும் அவன் தகுதியுடையவனாக மாறிவிட மாட்டான் இல்லையா அவனை பிள்ளைக்குரிய தகுதியுடையவனாக மாற்ற வேண்டும் அதைத்தான் செய்கிறார் இன்றைய இக்காலங்களில் பார்க்கும் பொழுது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீ எப்படி வாழ்ந்தாலும் சரி அதை பற்றிலாம் கடவுள் கவலைப்படுறதே இல்லை ஏன்னா அவர் தருகிறத உன்னுடைய தகுதியின்படி அல்ல நீ சரியாக வாழ்கிறபடி அது அவருடைய நல்ல மனதனுடைய விளைவாக தருகிறார் ஆகியோர் இக்காலங்களில் அநேகர் கேட்கிற செய்திகள் மூலமாக நம்ம எப்படி வாழ்ந்தாலும் கருத்துடைய கிருவை நம்ம விட்டு போகாதுன்னு நினைக்கிறார்கள் ஆனால் நீங்கள் ரெண்டு பக்கத்தை பார்க்கணும் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா நான் உனக்கு கொடுப்பது தகுதியற்ற உனக்கு கொடுப்பது ஆனால் நீ தகுதியாக்கப்பட்டால்தான் அதை நீ பயன்படுத்த முடியும் எனவே அவர் என்ன பண்ணுகிறார்னா நம்மை தகுதி உடையவர்களாக மாற்றுகிறார் அதற்காகத்தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம் அலையலையா அதற்காக தான் நமக்கு தேவ ஆவி கொடுக்கப்படுகிறது தேவ ஆவியின் மூலமாக நாம் தகுதிப்படுத்தப்படுகிற பொழுது இப்பொழுது தகுதி இருந்தாதான் தேவன் தந்த அந்த ஆசீர்வாதத்தை நாம காத்து கொள்ள முடியும் அப்போ நாம் வந்து தகுதியுடையவளாக மாற வேண்டும் தகுதியுடையவளாக மாறிவிட்டோம்னு சொன்னால் அந்த தகுதி சார்ந்த கிரியையும் தேவைப்படுகிறது வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா கிரியைகளினால் ஒருவனும் நீதிமான் ஆகிறது இல்லை அப்படி வசனம் இருக்குதா அதே நேரத்தில் வந்து யாக்கோப் ரெண்டு விடுதலை வாசிக்கும் பொழுது கிரிய இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அங்கே கிரியினால் அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய சில செயல்களை காண்பித்து ஹி கனாட் பிகம் ரைச்சர்ஸ் இந்த ஐஸ் அப் காட் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே யாகோப் என்ன சொல்கிறாருன்னா கிரியை இல்லைன்னா விசுவாசம் செத்தது அப்படிங்கிறார் இப்போ எந்த வசனம் கரெக்ட் சொல்லுங்க எந்த வசனம் கரெக்ட் தெரியலையே நம்மளால் ரொம்ப டீப்பாக சிந்திக்கக்கூடாதுங்க யாக்கோபு சொன்னது ரைட்டா பவுல் சொன்னது ரைட்டா அவர் சொன்னதும் ரைட்டு தான் இவர் சொன்னதும் ரைட்டு தான் ஏன்னா ரெண்டு பேரும் பைபிளில் இருக்கிறாங்க அப்படி தானே தகுதி இருந்தால் தான் கிரேஸ் இப்போ இவங்க ரெண்டு பேர் சொன்னதுமே கரெக்ட் எப்படி அதுதான் எனக்கு தெரியாது அவங்க தேவ மனுஷர்கள் சொன்னால் கரெக்டாக தான் சொல்லியிருப்பாங்க அதனால் இந்த காலத்தில் அதுதான் பிரச்சனைங்க ஒரு குழியக்காரன் ஒரு விதமாக சொல்ல இன்னொரு குழியாக இன்னொரு தான் இவர் சொன்னதும் அவரும் கடவுளுடைய மனிதர் இவரும் நமக்கு விளங்கு இல்லையா நம்ம பேச போயிட்டே இருக்கணும் அப்படி அல்ல அதாவது பவுல் சொல்லுங்கிற என்னன்னு சொன்னால் நீ மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டு என்னதான் கிரியை செய்தாலும் அவைகளின் அடிப்படையில் தேவருடைய பார்வையில் நீ பரிசுத்தவானாக தோன்ற மாட்டாய் நீதிமானாக தோன்ற மாட்டாய் இதனுடைய அடிப்படையில் தேவனுடைய எந்த நன்மை நீ பெற முடியாது யாக்கோ என்ன சொல்லுகிறான்னு சொன்னால் விஸ்வாசம் அதை கிரியை இல்லாத விசுவாசம் நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறாய் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறாய் தேவனாலே பலப்படுத்தப்பட்டிருக்கிறாய் இப்பொழுது நீ ஒரு பரிசுத்தவானாக வாழ்வதற்கான ஆற்றல் பெற்றிருக்கிறாய் இப்பொழுது நீ உன்னுடைய கிரியைகள் மூலமாக என்ன செய்ய வேண்டும் அதை காண்பிக்க வேண்டும் இல்லையா இப்போ ஆண்டோருடைய என்ன கிரியை எதிர்பார்க்குறாரா எதிர்பார்க்க என்ன கிரியை பழைய காலத்தில் நான் மாம்சத்தில் இருந்தேன் அப்பொழுது அந்த மாம்சத்தின் பலத்தினாலே சுய செய்யப்படுகிற அந்த கிரிகள் ஆண்டு அக்செப்ட் பண்ணலை ஆனால் இப்போ என்ன நடந்து விட்டது வாசியங்கள் ஒன்று குறைந்த ஆறு பதினொன்றை வாசியங்கள் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் கழுவப்பட்டீர்கள் யூ ஹாவ் பீன் கிளன்ஸ்ட் நல்லா புரிஞ்சுங்க கழுவப்பட்டீங்க நீங்கள் அப்படி தான் இருந்தீங்க அப்படி இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்ட நல்லா புரிஞ்சுங்க அப்படி இருக்கும் பொழுது தான் தேவனுடைய பிள்ளைட் ஆசீர்வாதத்தை நம்ம எப்பொழுது பெற்றோம் சில சர்ச்சஸில் பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெறுவதற்காக கூட்டங்கள் நடத்துவாங்க அவங்களுக்கு யாராவது ஒரு ஒரு சிலருக்கு கிடைக்காது கிடைக்காதவள அதை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா இன்னும் நீங்கள் தகுதியாக இன்னும் நீங்கள் பரிசுத்தப்படலை இன்னும் சுத்தப்படலை இன்னும் போய் நல்லா ஜெபம் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மறைவான பாவங்கள் இருந்தால் எல்லாம் அறுக்கிட்டு நல்லா கரெக்டாகிட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு ஆவி கிடைக்கும்பா இவர் இன்னும் போய் போய் கரெக்ட் பண்ணிட்டு வருவார் அப்பவும் கிடைக்காது இன்னும் ஏதோ ஒரு பாவம் மறைவாக இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒழுங்காக ஆராதிக்கிறீங்களா ஒழுங்காக துதிக்கிறீங்களா ஒழுங்காக ஜபிக்கிறீங்களா தசோபா கரெக்டாக கொடுத்தீங்களா கொடுத்தேன் சார் கரெக்டாக கொடுத்தேன் இல்லை கரெக்டாக கேல்குலேட் பண்ணலை ஏதோ ஒரு இடத்துல இருக்குது பரிசுத்தாவியானோர் வர முடியாதபடிக்கு ஏதோ ஒரு தடை இருக்குது மெயினாக ஆவியானோர் வர்றதுக்கு தடையே இந்த காணிக்க கொடுக்குற விஷயத்தில் நீ குறைவாக தான் இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லி அவன் இன்னும் இன்னும் யோசிச்சு நான் இன்னும் என்ன இதில் சரி பண்ணும் இன்னும் எனக்கு பொறுமை வரட்டும் இன்னும் ஐயா பரிசுத்தாவே அப்போ எதுக்கு வருது பரிசுத்தாவி வந்தால்தான் இதெல்லாம் நடக்கும் இல்லையா இதெல்லாம் நடந்ததுனால பரிசுத்தாவி வர்றதில்ல பரிசுத்தாவி இதுக்கு தான் கொடுக்கப்படுகிறது நான் சரியாகிறதுக்காகவும் நாம் பொறுமை உள்ளவ நான் மாறுவது அன்புள்ளவன் நான் மாறுவது தாழ்வுள்ளவன் மாறுவது இது எல்லாமே நான் மாறின பிறகு தான் பரிசுத்தாவே வருதுன்னா எனக்கு எதுக்கு எதற்கு வாட்ஸ் அ யூஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படி தானே ஆனால் நம்ம பாலு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லை பாத்திரம் நல்ல சுத்தமாக இருந்தால் தான் பாலை வாங்க முடியும் அப்படின்னு அந்த உதாரணம்லாம் இங்கே அப்ளிகபிள் கிடையாது கண்டதை முடிஞ்சு கண்ட இடத்தோடு மேட்ச் பண்ணக்கூடாது உதாரணம் இருக்குங்கிறதுக்காக எல்லாரும் என்ன செய்ய இங்கே அப்படி கிடையாது பா பா அழுக்கான பாத்திரத்தை இந்த பால் ஊற்றப்படும் ஏன்னா இந்த பால் தான் அந்த அழுக்கான பாத்திரத்தையும் சுத்தமாக்குது புரிகிறதா இது ஒரு விதமான கெமிக்கலுங்க கெமிக்கல் என்ன அழுக்கான பாத்திரத்தை என்ன செய்ய சுத்தப்படுத்தி அதுக்கு மேல் தகுதியானதை வைக்கிறதுக்கு உதவி செய்யும் அதுபோல் பரிசுத்தாவை பெற்ற பிறகு தான் நம்ம வந்து பரிசுத்தமாக முடியும் சரி இப்போ நாம் எப்போ தெய்வனுடைய பிள்ளைகள் ஆனோம் நீங்கள் எப்போ ஆனீங்க நீங்கள் பார்க்குற பார்வை பார்த்தா நாங்கள் எங்கே தேவடைய பிள்ளைகளானோ சம்மந்தம் இல்லாத கேள்வி கிட்டே என்ன பதில் சொல்கிறது ம் நீங்கள் பாவிகளாக இருக்கும்பொழுது தான் தேவடைய பிள்ளைகள் இருப்பீங்க இல்லையா ஆயிருக்கிறீங்களா ஐயோ நான் கேள்வி கேட்க விரும்பலை நம்ம சந்தோஷமாக விடைபெற வேண்டும் சரி சரி எல்லாருமே பாவிகளாக இருக்கிற வேலையில் நாம் எல்லாம் ரொம்ப பரிசுத்தமானதுனால தேவன் பரிசுத்தாவியே தரல நம்மளை யோக்கியல் ஆனதுனால நம்மளை பிள்ளைகள் அழைக்கல நம்ம பாவிகளாக இருக்கும் பொழுது இல்லையா பாவிகளாக இருக்கும் பொழுது கிறிஸ்தியஸ் நமக்காக மறித்ததுனால தேவன் தம்முடைய அன்பை விளங்க பாவியாக இருக்கும் பொழுது நாம வந்து என்ன பண்ணோம் பரிசுத்தவர்களாக்கப்பட்டோம் இப்போ பரிசுத்தவன் அந்த வசனம் என்ன சொல்லுது தொடர்ந்து உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் போதும் இப்போ நீதிமன்ற கழுவப்பட்டீர்கள் இருந்தீங்க பாவிகளாக இருந்தீங்க பாவிகளாக இருக்கின்ற பொழுது கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத காலத்தில் நீங்க என்னதான் பக்தியாக இருந்தாலும் அந்த பக்தியின் அடிப்படையில் தேவனுடைய எந்த ஆசிரவத்தை பெற முடியாது சர்ச்சுக்கு போகிறேங்க ரெகுலராக ஜபிக்கிறேன் ரெகுலராக பைபிள் மேட்ரு கிடையாது நீ களவியா நீ மனம் திரும்பி இருக்கிறியா நீ மறுபடியும் பிறந்திருக்கிறியா நீ பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறியா இதை பிறல்லா அந்த அனுபவத்துக்கு வரலாறு சொன்னா என்னதான் பக்தி இருந்தாலும் ஆனால் இப்போது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் இல்லாதவனுக்கு தகுதி மிக்க ஒன்று கொடுக்கப்படுகிறது என்ன கொடுக்கப்படுகிறது நான் தேவடைய பிள்ளை நவ் ஐ ஹவ் ஆல் த ரைட் டு ஹவ் த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட் இப்போது ஆண்டோர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய ஆசீர்வாதங்களை நான் அனுபவிக்கிறதுக்கு என்ன கழுவி இருக்கிறாரு என்னை நீதிமானாக்கி இருக்கிறாரு என்னை பரிசுத்தவனாக்கி இருக்கிறார் இப்போது நான் வந்து கிரியை செய்யணுமா செய்ய வேண்டாமா இதுதான் விசுவாசம் சார்ந்த கிரியை இப்பொழுது நான் இந்த உலகத்தில் அன்புள்ளவனாக வாழ்ந்து காட்ட வேண்டும் கிரியை நான் பொறுமையாக வாழ வேண்டும் கிரியை நான் மற்றவளுக்கு நன்மை செய்ய வேண்டும் கிரியை நான் தாழ்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் நான் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் இவைகள் இருந்தால்தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்னிடத்தில் தங்கும் ஏன்னா அது தகுதியற்றவனுக்கு கொடுக்கப்பட்டாலும் தகுதியானவனுக்கு தான் அதை என்ன செய்ய தங்கும் இந்த தகுதியற்றவங்கிறவன் யாரு பாவத்தில் இருந்தவன் இப்போ தகுதிப்படுத்தப்பட்டவன் யாரு ஏசு கிறிஸ்து ரத்தத்தில் பரிசுத்தாவியும் கொடுத்துட்டு என்ன கிரிய செய் சொல்றார் நீ இப்போ யாராக வாழணும் நீ இப்போ ஒழுக்கமாக ஒழுக்கமாக வாழ்வதற்கு தேவையான ஆவியை பெற்று இது உன்னுடைய சொந்த ப்ராடக்ட் கிடையாது இல்லையா ஒன்று ஒருத்தர் ஆறாம் மத்தியத்தினுடைய இருபதாம் சந்தி வாஸ்து பார்க்கும்போது ஒரு வசதி மட்டும் வாசிங்களா முடித்து விடலாம் சீக்கிரமாக கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே கிரையத்துக்கு கொல்லப்பட்டீர்களே தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்ன அர்த்தம் நீ கிரியை செய்யணும் அது என்ன கிரியை என்னுடைய சுயபலம் சார்ந்த கிரியை அல்ல இது தேவன் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார் தேவன் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார் தேவன் என்னை கழுவி இருக்கிறார் தேவன் என்னை பிள்ளையாக்கி இருக்கிறார் இப்போ நான் இந்த கிரியை செய்ய முடியும் இப்போ நான் ஹம்பிளாக இருக்க முடியும் இப்போ என்கிட்ட ஹுமிலிட்டி இருக்கும் இப்போ என்கிட்ட அன்பு இருக்கும் எங்கு எங்கிட்ட இப்போ நல்ல பண்புகள் இருக்கும் இப்போ நான் பண ஆசை எதிர்க்கலாம் பொருளாசை எதிர்க்கலாம் உலக கலாச்சாரத்தை எதிர்க்கலாம் ஏன் காட் ஸ்ட்ரென்த் அண்ட் மீ என்னை பரிசுத்தாவை நிரப்பி தேவனுடைய பிள்ளை நிலைமை வச்சுருக்கிறாரு அப்போ நான் கிரியை செய்ய அழைக்கப்படுகிறேன் இங்கே தான் இன்றைய பெரும்பாலனுடைய உபதேசம் வந்து தவறாக போகிறது இவ்வளோ என்ன சொல்கிறார்கள் நீ எப்படி வாழ்னா அது மேட்ரு கிடையாது நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாயா தேட்ஸ் இனவ் ஐயா நீ தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைக்குரிய கிரியை செய்ய வேண்டும் இல்லையா தேவனுடைய பிள்ளைக்குரிய கிரியை செய்வதற்கு நீ பரிசு பெற்றிருக்கிறா இதை நீ கிளைம் பண்ண முடியும் நீ யூ ஹவ் பின் பர்ச்சேஸ் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ் இப்போ நீ உன்னுடைய சரீரத்தினாலோ ஆவினாலோ என்ன செய்யணும் இது சுயக்கிரிய அல்ல இது என்ன கிரியை ஸ்பிரிச்சுவல் ஆக்ஷன் த ஆக்சன்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபெய்த் ஆண்டவரனை பிள்ளையாக்கி இருக்கிறான் இப்போ நான் வந்து வெறுத்து கொண்டு விரோதித்து கொண்டு கசந்து கொண்டு கோபத்தை வைத்து கொண்டு வாழ வேண்டிய தேவை கிடையாது என்னால் இதை ஓவர் கம் பண்ண முடியும் நான் இப்போ தேவனுடைய பிள்ளை ஐ ஹவ் த பவர் டூ லவ் அதிஸ் இப்போ நான் தேவனுடைய பிள்ளை என்னால் என்னை ஹம்பிள் பண்ண முடியும் இது சுயக்கிரியை அல்ல என்ன கிரியை தேவன் என்னை அந்த விதமாக உருவாக்கி இருக்கிறார் ஐ ஹவ் என் ரீஜெனரேட் நான் என்ன செய்ய மறுபடியும் என்ன செய்யற உருவாக்கப்பட்டிருக்கிறேன் ஆம் அருமையானவர்களே இது விசுவாசம் சார்ந்த கிரி இங்கே நீங்கள் கிரியை செய்தாதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ன செய்யும் அப்போ இந்த கிரியையில் நாம் தொடர்ந்து இருக்கிற வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஆண்டவர் தந்தார் அது அவர் நல்லவருங்கிற அடிப்படையில் தரப்பட்டது நான் நல்லவங்கிற அடிப்படையில் அல்ல உண்மைதான் அடிப்படையில் நீ நல்லவனாக இல்லைன்னு அனுபவிக்க முடியாது இது நல்லவர்களால் மட்டுமே அனுபவிக்க முடிந்தது மட்டுமே அனுபவிக்க முடிந்தது இது நீதிமான்களாக மட்டுமே அனுபவிக்க முடியுது எனவே தான் உன் நீதிமான் ஆக்கியிருக்கிறார் உன்னை பரிசுத்தவர் ஆக்கியிருக்கிறார் யூ பிலீவ் இட்ஸ் ஆனா இது எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னா இந்த மாதிரியே நான் மைண்டுக்குள்ளே சிந்திச்சுட்டு இருக்கிறதுல இல்லை அதுக்கு மூன்று காரியங்கள் உண்டு ஒன்று த ரிலேஷன்ஷிப் சோலாங்க சாயம் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட் தேவனுடைய உறவுக்குள் இருக்கும் பொழுது என்னிடத்துலேயே அந்த ஆவிக்குரிய ஸ்டேட்டஸ் இருக்கும் அந்த ஆவிக்குரிய ஸ்டேட்டஸை கொண்டு நான் என்ன செய்கிறேன் தேவன் எனக்கு கொடுத்த நன்மையை நான் தக்க வைக்கிறேன் இன்றைக்கு அநேக இடத்துல பக்தி இருக்கிறதன்றி ரிலேஷன்ஷிப்பில் நம்மை பக்திக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோம் டெய்லி ஜெபம் ஒழுங்காக பண்ணணும் பைபிள் ஒழுங்காக படிக்கணும் பாட்டு ஒழுங்காக பாடணும் ஆராதனை ஒழுங்காக செய்யணும் காணிக்க ஒழுங்காக கொடுக்கணும் இது பக்திக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோம் ஆனால் எதற்கு ஒப்பு கொடுக்க கொடுத்துருக்கணும் அவர் செல்ஸ் ஃபார் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட் உறவுக்கு ஒப்பு கொடுக்கணும் இல்லையா ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் கணவன் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் கரெக்டாக செய்கிறோம் மனைவி தன்னுடைய கடமைகள் கரெக்டாக கடமைகள் மட்டும் செய்யறது இல்லை அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் என்ன இருக்கணும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஃபெலோஷிப் இருக்கணும் அதே மாதிரி தேவனோட ஒரு உறவு இருக்கும் பொழுது தான் இந்த கிருவை நம்முடைய தங்கும் கிருவை ஆண்டோர் விளக்க மாட்டார் ஆனால் அந்த உறவுக்குள் நான் இல்லை என்று சொன்னால் அந்த கிருவை என்னை விட்டு விலகிவிடும் புரிகிறதாக அவர் விளக்க மாட்டார் ஆனால் அந்த கிருவைக்கு நான் தகுதியற்றவனாக இருக்கிறேன் ஏன் ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார் நான் என்ன செய்யவில்லை தகுதியை பயன்படுத்தவில்லை யார் தகுதியை பயன்படுத்த முடியும் தேவ உறவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனை இரண்டாவதாக நான் தலைப்பை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் இரண்டாவதாக யார் இடத்துல இந்த கிருபை தங்கி இருக்கும்னு சொன்னால் விசுவாசம் என்ன விசுவாசம் நீங்கள் எப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்களோ முதலாவது அதெல்லாம் உறுதிப்படணும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கணும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுள்ள பொழுது நீங்கள் இப்போ எப்படி பார்க்கணும் உங்கள் பழைய லெவலில் பார்க்கக்கூடாது இப்போ நிறைய பேர் கிறிஸ்தவங்கள பார்த்தீங்கன்னா தேர் ஸோ இன்னோசன்ட் அவங்க சாகிறது வரைக்கும் தங்களை எப்படி சொல்கிறாங்க பாவினு சொல்கிறாங்க உண்மை உள்ளவங்க அப்படி தானே கிறிஸ்தவங்க ஒரே ஒரு விஷயத்தில் தான் உண்மையாக இருக்கிறாங்க அது எப்படி தாங்கள் பாவி என்பதை அவங்க மறுக்கிறதே கிடையாது அது மட்டுமல்ல சர்ச்சிலே வந்து என்ன செய்கிறாங்க வாரம் வாரம் கரெக்டாக சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாங்க அப்படி தானே எத்தனை வருஷம் வந்தாலும் தப்பி போன தான் ஏன்னா இதை நம்ம வந்து இந்த பாவாரிக்க ஜபத்தை செய்கிறதுக்காக நிச்சயம் பாவியாக தான் இருக்கணும் திருச்சபை நம்ம கற்றுக்கொடுத்த பாவாரிக்கே செய்யணும்னு சொன்னால் நான் பாவியாகத்தானே இருக்கணும் இல்லையா ஏன்னா அது அறிக்கை என்ன சொல்லுது தப்பி போன ஆடுகளைப் போல் அப்போ நான் தப்பி போன ஆடாக போனால் தான் அதை என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் அப்படி தானே அப்போ நம்ம ஒரு செய்கிற ஒரே ஒரு விஷயம் எப்படி பாவியாக இருக்கிறதில்ல அப்படி தானே நம்ம என்ன செய்கிறோம் பாவியாக இருக்கிறோம் இல்லை பாவியாக இருக்கிறதுக்கு அவங்களை அழைத்தார் ஆண்டவர் கழுவிட்டேன் நீதிமானாக்கிட்டேன் பரிசுத்தமாக்கிட்டேன் அப்படி சொன்ன பிறகு பாவியான எனக்கு இறங்கும் ஆண்டவரே பாவியான எனக்கு இறங்கு ஆண்டவரே கிடையாது பாவியானவங்களுக்கெல்லாம் உன்னை இறங்க முடியாது பாவிகள் பரிசுத்தவர்கள் ஆகிறது எல்லாம் பண்ணி முடிச்சது அதுக்கப்புறம் பாவிய தான் இருந்து நீ ஆசீர்வாத தேடினா சிந்திப்போம் செயல்படுவோம் அந்த தெய்வீக உறவுக்குள் இருக்கிறது மட்டுமல்ல என்ன பிலீவ் பண்ணும் இப்போ நான் யாராக இருக்கிறேன் நவ் ஐ ஹவ் காட் நியூ ஹார்ட் த ஓல்ட் ஹார்ட் இஸ் கான் படைவைகள் ஒளிந்து போயின ஒன்று ரெண்டு குறிந்த ஐந்து சொல்லுகிற சொல்லுகிறபோலி ஆல் ஓல்ட் திங்ஸ் போயிடுச்சு நவ் எவ்ரி திங் இன் மீ இஸ் நியூ அப்போ பிலீவ் பண்ணுங்க நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுன்னா இப்ப நீங்க வந்து யாராக ஒரு புதிய இருதயத்தை பெற்றிருக்கிறீங்க அந்த புதிய இருதயத்துக்குள்ள ஆண்டவர் புதிய ஆவியை வைத்திருக்கிறார் அதை நாம் என்ன செய்யணும் நம்ப வேணும் இல்லையா எபேசிய நான்காம் மதியோட இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசியுங்கள் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி உங்கள் இருதயத்திலே புதிய ஆவி உள்ளவர்களாகி பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை செய்கிறோம் இதெல்லாம் என்னுடைய சொந்த ஆக்ஷன்லயே நான் ஸ்பிரிச்சுவலாக மாறிட்டேன் எம்பவர்ட் மீ டு ஹோலி திங்ஸ் பரிசுத்தமான செய்கிறதுக்கு அவருக்கு உரிமை கொடுத்துட்டதுனால இப்ப பாருங்க பியூட பிடிச்சி ஜெனரல் மேனேஜர் ஆக்கியாச்சு எப்படி ஆக்கினாரு சும்மா அங்கே உட்காந்து அப்படி இல்லை அவர் ஜெனரல் மேனேஜருக்குள்ள எல்லாம் செய்யும்படி அவருடைய எல்லாம் செய்யும்படியாக அவர் என்ன ட்ரெயின் பண்ணிட்டார் இப்போ அவர் ஜெனரல் மேனேஜரை உட்காருல நான் ஒன்று ஒன்றுக்கு உதவாத ஒரு பியூன் அப்படி சொன்னால் ஆண்டோடைய வேலை நடக்குமா முதலாளியுடைய வேலை நடக்குமா யோ ஒன்று ஜெனரல் மேனேஜர் ஆக்குறதுங்கிறது ஏதோ ஒன்றை தூக்குறதுக்கு இல்லை அந்த வேலை நீ என்ன செய்யணும் செய்யணும் நம்ம தேவனுடைய பிள்ளையாக மாற்றிருக்கணும் எதுக்குன்னு சொன்னால் ஏதோ எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் தண்ணுங்கிறதுக்குல இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் அலையிலுயா ஆம் அருமையாரளே விசுவாசியுங்கள் பாவி பாவி என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறாருங்கள் உங்களை பரிசுத்தவார்கள் என்று சொல்லுங்கள் நீங்கள் எங்க பாவி பாவி என்று சொல்லுகிற வரைக்கும் இன்னும் நீங்கள் படுபாவியை தான் போயிட்டு இருப்பீங்க ஒரு ப்ரமோஷனும் வராது இல்லை ஆண்டர் உங்களுக்கு கழுவி கல்வி இருக்கிறார் நிரப்பி இருக்கிறார் இப்போ நவ் யூ மஸ்ட் பிலீவ் தட் யூ ஆர் த சைல்டு ஆஃப் காட் யூஆர் த சன் ஆஃப் காட் யூ ஹவ் பின் கிளம்சு யூ ஹவ் பின் மேட் ரைச்சஸ் யூ ஹவ் பிகம் ஹோலி அதை விசுவாசித்து அதை சார்ந்து செயல்படுங்க இதான் விசுவாசத்தின் கிரி யாக்கோபு சொல்கிறது இதுதான் தான் யாக்கோபு சொல்கிறது நீ நீதிமான் என்று சொல்லியும் பரிசுத்தவான் என்று சொல்லியும் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவன் சொல்லியும் தேவடைய பிள்ளை என்று சொல்லியும் அதற்குரிய கிரியைகள் இல்லாவிட்டால் உன்னுடைய செத்தது நீ விசுவாசிக்கிறாய் அல்லவா அது செத்த அனுபவம் உங்களுடைய ஆம் தகுதி அற்றவர்களுக்கு தான் தேவன் தகுதி மிக்கதை கொடுக்கிறார் ஆனால் அந்த தகுதி மிக்கது தகுதியானவர்களுக்கு மட்டுமே பயன்படும் எனவே அவர்களை ஆண்டவர் தகுதி உள்ளவர்கள் தகுதியாக்கப்பட்டவர்கள் அதை விசுவாசித்து அந்த தகுதியின்படி செயல்பட வேண்டும் இப்பொழுது நான் செயல்படுவது சுயக்கிரிய அல்ல இது ஸ்பிரிச்சுவல் ஆக்ஷன் பிகாஸ் ஐ வின் இப்போ நான் என்ன பண்றேன் இப்போ நீதி உடவுனா நியாயம் உடையனா உண்மையுட வேணா ஒழுக்கம் உடையவன் ஆணைய முடிவு நேர்மையுடனா அன்புடைய தாழ்மையுடைய வாழ வேண்டும் ஏன்னா வாழ வைத்திருக்கிறார் இந்த விசுவாச கிரியின்படி செல்லுகிற பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நம்மிடத்தில் நிலைத்திருக்கும் மலைகள் விலகினாலும் பர்வதம் பெயர்ந்தாலும் தேவனுடைய கிருவை விலகாது ஆனால் அவர் கொடுத்த அந்த மாபெரும் ஆசீர்வாதமாகிய மிக பெரிய வேல்யூபிளான ஒன்று என்னுடைய தங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய தகுதியை நான் ஆண்டவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இதை காத்து கொள்ள வேண்டும் அலில்வியா எனவே கொடுக்கப்பட்டது விலையேறப்பட்டதாக இருக்கிறபடினாலே அது தகுதியற்றவளுடைய கையிலே தங்காது ஆனால் அந்த தகுதி நம்மால் உருவானதல்ல ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார் அலே அலில்வியா அதை விசுவாசிப்போம் சார்ந்து கொள்ளோம் தாமே நம்மை ஆசிரியை பார்க்கண்களை மூடி நான் செபிக்கலாம்